directing the director. விபி சார் கோ டு வா இன்னைக்கு வந்து விபி சார் கூட சேர்ந்து நானும் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹாப்பியாகவும் இருக்கு, இது பயமாகவும் இருக்கு. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஆக்ஷன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என் லைஃப்லேயே வந்து ஒரு முக்கியமான டே அப்படின்னு சொல்லலாம். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். நான் வந்து நிறைய டிவி ஆட்ஸு, கமர்ஷியல்ஸ் இதெல்லாமே நிறைய டைரக்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே அண்ட் ஒரு ஸ்பெஷலான ஷூட் அப்படின்னு சொல்லலாம். என்ன வார்க்கம்? இன்னைக்கு வெங்கட் பிரபு சாரை வச்சு நான் டைரக்ட் பண்ண போறேன். டைரக்டிங் தி டைரக்டர். சூப்பர். எந்துவாவும் இருக்கு, ஒரு சின்ன பயமும் இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய டைரக்டரை இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் நான் வந்து இவ்வளோ டைரக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து ஒரு விஜயோட படம் அவர் மேக்கிங் பண்ண போறாரு. அந்த லெவலுக்கு அவர் வந்து பண்றதுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருப்பாரு அப்படின்றத நினைக்க போகும்போது எனக்கு உள்ளுக்குள்ள வந்து அவர் மேல ஒரு மரியாதையும், அது அவரை நான் டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்க போகும்போது ஒரு சின்ன பயமும் இருக்கு. ஸோ டைரக்ஷன்ல வந்து வெங்கட் பிரபு சார்கிட்ட ஆஸ் அ டைரக்டரா எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூத் க்ரௌடை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்து பார்த்து பார்த்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சென்னை 28 அந்த படம் தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து சென்னை 28 வந்து ஒரு கிஃப்ட் தான். நான் கூட வீட்டு பக்கத்துல சின்ன பசங்க கூட கிரிக்கெட்லாம் விளையாண்டுருக்கேன். கண்டிப்பா எல்லாரும் விளையாண்டுருப்பீங்க. எல்லா அந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவர் படங்கள் எல்லாமே நம்மளுக்கு நம்மளே வந்து திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் படங்கள்ல இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இனியும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே ட்ராவலாகி போய்கிட்டே இருக்கோம். இந்த ஆட் வந்து ஒரு டிராவல் ஏஜென்சிக்காக நாங்கள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து செலெக்ஷன் பண்ண போகும்போது கௌதம் வசதி மேனன் சாரை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணிகிட்டே வந்தோம். நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தது வந்து வெங்கட் பிரபு சார் தான் கொடுத்தேன். கிளைண்ட் வந்து எல்லாத்தையும் அப்படியே ஆராய்ஞ்சிட்டு லாஸ்ட்டில் வந்து வெங்கட் பிரபு சாருக்கு தான் வந்து நின்னார். ஏன்னா ட்ராவல் ஃபன் அப்படின்னாலே அது கண்டிப்பாக வெங்கட் பிரபு சாரை மிஞ்சிக்க அகலே கிடையாது அப்படின்னு தான் சொன்னோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் நிறைய படங்களில் காமிச்சிருக்காரு நமக்கு. ஸோ எனக்கு விஷயம் என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு வெங்கட் பிரபு சாருக்கு வந்து ஒரு கான்செப்டை சொல்ல போகிறோம், அவருக்கேற்ற மாதிரி சில கான்செப்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்பவே யோசித்து யோசித்து அவருக்காகவே நான் ரெடி பண்ண கான்செப்ட்ஸ் இது. சார் கோவா டூவா இதோட ஃப்ளேவர்லேயே எல்லாமே உள்ள செட் பண்ணிருக்கு. ரோல் ஆக்ஷன். சார் வந்து நான் நேரில் பார்த்து இந்த கான்செப்ட் சொல்ல போகும்போது அவரே சிரிச்சிட்டாரு. மொத்தம் 4-5 கான்செப்ட் பண்றோம். அதுல ஒரு கான்செப்ட் அவரு கூட நானே நடிக்கிறேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அவர் ரெட்ரோ ஸ்டைல்ல வந்து பண்ணிருக்கோம் அந்த கான்செப்ட். அது ரொம்ப ஃபன்னாவும் இருக்கும். அஜமாவா உண்மையாவா? ஸோ நான் என்ன மேக்கப்ல உட்காந்துருக்கேன் பாக்குறீங்களா? அதாவது விபி சாருக்கு வந்து ரெட்ரோ கான்செப்ட் வந்து ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேரக்டர் நடிக்கிறதுக்காக தேவைப்பட்டுருந்துச்சு. யாரா யாரான்னு தேடிட்டு இருந்தால் எங்கள் டீமில் எல்லோரும் நீயே பண்ணு, உனக்கு சுட்ட முடியிருக்கு, நீயே கரெக்டாக இருப்ப, என்னை உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் அப்படியே உட்காந்துட்ருக்கேன். ஸோ பயங்கரமாக ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கிறது பார்க்குறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணுவோம், புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ண போகிறோம் லைஃப்பில். ஸோ இன்றைக்கி வந்து விபி சார் கூட சேர்ந்து நானும் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹாப்பியாகவும் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். வா, அங்கே உட்காந்து ஆக்ஷனே கட்டுன்னு அத்தனை வாட்டி சொல்லிகிட்டு இருந்தேன். ஒருத்தன் பக்கத்தில் வரல. இங்கே வந்து கண்ணாடி மணிக்கு வந்து கேமரா மணிக்கு வந்து மேக்கப் போட்டோன்னே வரேங்க, விதவிதமாக கண்ணாடி கொடுக்குறாங்க. Thank you.
எது இது டான்ஸா? விபி சாரோட இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அவர் வந்து எவ்வளோ படங்கள் பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருந்தா கூட ஜூனியர் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷனாக இருக்கார். அவர் பக்கத்தில் போகும்போது எல்லாமே வந்து ஒரு பயத்தோடு போனாலும் அவர் அப்படியே கூலாக பண்ணி என்ன சொல்கிறது ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆக்கி ஒரு வேறு ஒரு ஃப்ரெண்ட்லி வைப் கொடுத்துட்றாரு. அவர் கூட சேர்ந்து அந்த டான்ஸ்லாம் ஆடி ஒரு மாதிரி ஃபன்னாக போச்சு ஷூட்டு. ஸோ இந்த தருணத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என் லைஃப்லேயே இது ஒரு மறக்க முடியாத நாள். ஸோ இந்த டைமில் ஐ எம் சோ கிரேட்ஃபுல் டு எவ்ரி திங். தேங்க்யூ.